ராஜதந்திரம் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன ஒரு படம். அமித் டைரக்ட் பண்ணியிருப்பாரு, வீரா ஹீரோவாக பண்ணியிருப்பாரு, கெசன்ரா ஹீரோயினாக பண்ணியிருப்பாங்க. ஒரு த்ரில்லர் ஜானரில் இருந்த ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம். நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சது மக்கள் மத்தியில், பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக எங்கேஜிங்காக பண்ணியிருப்பாங்க. நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இருக்கும் படத்தில். அண்ட் படத்தோட ஹீரோ, அவருக்கு வந்து ராஜதந்திரம் வந்து எவ்வளோ ஸ்பெஷல், அவருக்கு ஒர்க் பண்ணும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது, அவருக்கு என்ன சீன்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காரு. விஜய் டிவி நேயர்கள் அனைவருக்கும் என் முதல் கண் வணக்கம். விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு எங்களோட படம் ராஜதந்திரம் ஓட வேர்ல்டு ப்ரீமியர் விஜய் டிவியில் வருது. கண்டிப்பாக மறக்காமல் நீங்கள் எல்லாரும் அந்த படத்தை டிவியில் பார்க்கணும். ராஜதந்திரம் இந்த படம் நாங்கள் ஆரம்பிக்கும் போது ஒரு இண்டிபெண்டன்ட் ப்ரொடக்ஷனாக ஒரு ரொம்ப சின்ன படமாக ஆரம்பித்தோம். போக போக அந்த படத்துக்கு மீடியா கொடுத்த சப்போர்ட், இண்டஸ்ட்ரி கொடுத்த சப்போர்ட், இண்டஸ்ட்ரியில் இருக்க நிறைய பேர் கொடுத்த சப்போர்ட்டில் தான் அந்த படத்தோட ரீச் ஒரு ரொம்ப சின்ன படமாக அடையாளம் இல்லாத ஒரு படமாக இருந்தது. அது வந்து ஒரு நல்ல பிளாட்ஃபார்மில், பெரிய பிளாட்ஃபார்மில் ரிலீஸ் ஆனதுக்காக மீடியாவுக்கும் குறிப்பாக விஜய் டிவிக்கும் என்னோடய நன்றி. குறிப்பாக விஜய் டிவிக்கு நான் ஏன் நன்றி சொல்கிறேன்னா, படம் ரிலீஸ் ஆகி ஒரு 2-3 நாளில் நான் பாண்டிச்சேரி போயிருந்தேன் படத்தோட ப்ரமோஷனுக்கு. அப்போ ஒரு சின்ன பையன் வந்து பார்த்தான், பார்த்துட்டு ஆனால் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மேலேயும் கிளியும் பார்த்துட்டு இருந்தான். சரி, படம் பெரிய லெவலில் ரீச் ஆயிடுச்சுன்னு நினச்சேன். ஆனால் நீங்கள் காஃபி டிடியில் வந்தவர் தானே அப்படின்னா. ஸோ அந்த அளவுக்கு விஜய் டிவியோட ரீச் இந்த படத்துக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்திருக்கு. ஸோ தேங்க்யூ விஜய் டிவி. இவன் தேவா ஒன்னே ஒன்று பெருசாக அடிச்சுட்டு செட்டில் இல்லைல்ல, பெரிய வேலை பண்ணால பெருசாக அமௌண்ட் பார்க்கலாம்ல இதுக்குள்ள. ஐ எம் ஆஸ்டின் டிகோஸ்டா, இந்த மாதிரி வேலை நம்ம ஸ்டைல்லடா. எல்லாம் இவளுக்காகத்தான் செஞ்சேன். யாரும் அழுது பார்த்ததே இல்லையா? உன் கூட இருந்த கொஞ்ச நேரம் நல்லா இருந்துச்சு, என் பிரச்சனை எல்லாம் மறந்துட்டு இருந்தேன். ஷூட்டிங் டைமில் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் நடந்தது, சிலது டிவியில் சொல்லலாம் சிலது சொல்ல முடியாது. ஃபஸ்ட்டு நரேன் சார் இளவரசி சாரோட நடிக்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப ஒரு அழகான எக்ஸ்பீரியன்ஸ். ரொம்ப கோஆப்ரேட்டிவ் ஆர்டிஸ்ட், ரொம்ப ஹெல்ப்ஃபுல். ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் சீனியர் ஆக்டர்ஸ், நிறைய படம் பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி இளவரசி சார்லாம் நான் பகவதியிலேருந்து அவரோட ஃபேன். ஸோ யோ ஐயா, என்ன சுத்த விட்டு எழுதி பார்க்குறியா? நான் தானே சொன்ன வேலையை பண்ண முடியாது சொல்கிறேன் இல்லையா? பின்னையே அவன்கிட்ட தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுத்து எங்களை சிக்க வச்சிருக்க. நீ சொன்ன வேலை என்னைக்காக வெளியே சொல்லியிருக்கேன்னா, ஒன்ட்ட சொல்லியிருக்கேனா? பின்ன நீ மட்டும் என்ன, சரி சரக்கு கொடு. சரக்கா? என்னடா இல்லை இரே, சரக்கு எடுத்துட்டோம், கடைசி நேரத்தில் மிஸ் ஆகிடுச்சு. ஒரு வேளை நீ தான் ஏதாவது நான் ஏன்டா எடுக்க போகிறேன்? எங்கடா மிஸ் பண்ணீங்க, நல்லா தேடிங்களா? ஐயரே எங்கிட்டே நடிக்காத, ஒழுங்கு மரியாதை சரக்கு கொடு. ரொம்ப காம்ப்ளிகேட்டடான சீன்ஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட கிளைமேக்ஸ். அந்த டைரக்டர் உட்காந்து ஒரு கிளைமேக்ஸ் எழுதி வச்சுருந்தாரு. அந்த கிளைமேக்ஸில் நிறைய அவர் எழுதி வச்சிருந்த கிளைமேக்ஸில் நிறைய லாஜிக் இருந்தது. லெஃப்டில் கோல்டு இறக்கணும், ரைட்டில் போடணும், பின்னாடிலேருந்து உள்ளே வரணும், முன்னாடிலேருந்து ஒரு ராபரி பண்ணணும். பட் அது எல்லாமே வந்து லொக்கேஷன் பொறுத்தது. ஸோ நான் அந்த டைமில் எங்களுக்கு எங்கே லொக்கேஷன் கிடைக்குங்கிறது கரெக்டாக தெரில. ஸோ அந்த எப்படி அந்த ராபரி நடக்க போகுதுங்கிற ஒரு விஷயத்த அந்த லொக்கேஷன் பார்த்ததுக்கப்புறம் தான் அவர் ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ அண்ட் டெய்லி நைட் தான் ஷூட்டிங். ஸோ அந்த நைட் சீக்வன்ஸ் அந்த கிளைமேக்ஸ் ஃபுல்லாக. ஸோ மேலே ஏறிடுவோம், மேலே ஏறினதுக்கப்புறம் அந்த மாஸ்க் போட சொல்லிடுவாங்க. எந்த சைடு கயிறு போடணும், எந்த சைடில் இறங்கணுங்கிறத அவங்களையே உட்காந்து கீழே டிஸ்கஸ் பண்ணுவாங்க. டேரக்டரும் கேமராமேனும் பேசுவாங்க, பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் மேலேருந்து ஒரு வாக்கி டாக்கில் சொல்லுவாங்க, சார் பிரதர் லெஃப்டில் போடுங்க, லைட்டில் போடுங்கப்பாங்க. ஸோ அந்த ஒரு 5 நாள் ஷூட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப ஒரு ட்ரிக்கி ஷூட்டிங். சரக்கு வண்டியில் வச்சிருக்கேன், வந்து எடுத்துக்கோ. சரக்கு வண்டியில் இருக்கான், சாரி பாஸ், சாரி, அடி வந்து புடி புடி. ரெஜினா பியூட்டிஃபுல் ஆக்ட்ரஸ், அவங்களோட நடிக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வெரி வெரி நைஸ். ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன், ரொம்ப ஸ்வீட். அந்த கேரக்டருக்கு என்ன மீட்டரோ, அந்த கேரக்டரோட எசன்ஸ் என்னவோ கரெக்டாக அதில் வந்து 1% கூட மாறாமல் பண்ணுவாங்க. ஸோ அவங்க கூட நடிக்கும்போது எனக்கே கொஞ்சம் ஜர்க்காக இருக்கும், என்னடா எல்லாமே அவங்களுக்கு சிங்கிள் டேக்.